நமக்கு தெரியும் இந்த கொரோனா பெருந்தொற்றினை தொடர்ந்து நமது பாடசாலை மாணவர்களின் கல்வியானது மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோன்று பல்கலைக்கழக மாணவர்களின் கல்வியினை கூட இந்த கொரோனா பெருந்தொற்று மிகவும் மோசமாக பாதித்திருக்கின்றது. இந்த முடக்கம் என்று சொல்லப்படுகின்ற இந்த லாக்டவுன் நிலைமையினை தொடர்ந்து இந்த இணையவழி கல்வி ஊக்குவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அது எந்த வகையில் எத்தனை மாணவர்களுக்கு அது சரியான வகையில் லாபத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது என்று நாங்கள் கேட்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக அது பெரும்பாலான மாணவர்களுக்கு இன்று ஒரு மிகுந்த ஒரு துன்பமான நிலைமையாகத்தான் காணப்படுகின்றது. இன்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம் இணைய வழியாக பல்வேறு தரப்பட்ட புகைப்படங்கள் ஷேர் செய்யப்பட்டிருந்தன. அதுபோன்று நான் தனிப்பட்ட ரீதியிலும் கூட நான் பல்வேறு பிரதேசங்களுக்கு இன்று நான் விஜயம் செய்திருந்தேன். அங்கு பார்க்கும் பொழுது கூட நமக்கு தெரிகின்றது, சில மாணவர்கள் ஒரு பாரிய நீர்த்தாங்கியின் மேலே அவர்கள் ஏறியாவது இந்த சிக்னல்களை சரியான வகையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் மிகுந்த ஒரு துன்பத்தின் மத்தியில் இந்த கல்வி நடவடிக்கைகளை மேற்கொண்டு செல்வதை நாங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது. அதுபோன்று சிலர் மரங்களின் மேலே இருந்து கூட கல்வி கற்பதனை நாங்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இன்று நாங்கள் கூறுகின்றோம் இன்று உலகம் மிகவும் வேகமாக முன்னோக்கி செல்கின்றது என்று சொல்லி, ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த வரப்பிரசாதங்கள் அனைவருக்கும் கிடைக்கின்றதா என்ற கேள்வியை நாங்கள் முன்வைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்று தான் கூற வேண்டும். ஆகவே இன்று இந்த கல்வி ரீதியான நெருக்கடி இன்று மாணவர்கள் மத்தியில், ஆசிரியர்கள் மத்தியில், பெற்றோர்கள் மத்தியில் பாரிய ஒரு சிக்கலினை தோற்றுவித்திருக்கின்றது. சரியான வகையில் இந்த மாணவர்களுக்கான கல்வியை வழங்க முடியாத ஒரு ஆட்சியாளர்கள் இந்த ஆசனங்களில் அமர்ந்திருப்பதை எண்ணி நாங்கள் மிகுந்த வருத்தத்திற்கு துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நமக்கு தெரியும் இலங்கை தொலைத்தொடர்பு ஆணைக்குழு என்று சொல்கின்ற ஒரு TRCSL என்கின்ற டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி கவுன்சில் ஆஃப் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனம் ஒன்று, ஒரு அமைப்பு ஒன்று காணப்படுகின்றது. ஆகவே இந்த அமைப்பு கூட இதுவரையில் இந்த மாணவர்களின் இந்த 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 துன்பத்திற்கு உள்ளாகும் மக்களின் தேவையை அறிந்து அந்தந்த பிரதேசங்களுக்கான அந்தந்த சிக்னல் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொலைத்தொடர்பு வசதிகளை மெருகூட்டும் எந்த விதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை என்பது மிகவும் தட்ட தெளிவாக விளங்குகின்றது. குறிப்பாக சில இடங்களை நாங்கள் சென்று பார்த்தோம் என்று சொன்னால், இதற்கு 5 வருடங்களுக்கு முன்னர் இருந்த அதே இந்த சிக்னல் அளவு தான் தற்பொழுதும் காணப்படுகின்றது. நாங்கள் நமக்கு தெரியும், குறிப்பாக நாங்கள் நமது தொலைத்தொடர்பேசியை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் வந்து அதில் நமக்கு தெரியும் எச் என்று சொல்லப்படுகின்ற எச் சிக்னல் இருக்கின்றது. அதுபோன்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 3G சிக்னல் இருக்கின்றது, 4G சிக்னல் இருக்கின்றது. ஆகவே ஒரு 3G அல்லது 4G சிக்னல் இருக்கும் பட்சத்தில் மாத்திரம்தான் சரியான வகையில் இந்த மாணவர்களது இந்த கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல முடியும். ஆனால் இன்றும் 3G சிக்னல், 4G சிக்னல் இல்லாத பல்வேறு தரப்பட்ட கிராமங்கள், அதுபோன்ற நகரத்தில் கூட பல்வேறு தரப்பட்ட இடங்கள் காணப்படுகின்றது. ஆகவே இந்த மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனை தொடர்பாக அரசாங்கம் மிகுந்த ஊக்கத்துடன் செயற்பட வேண்டும். அதை விடுத்துவிட்டு தமக்கு பிராடோ வாகனங்கள் தான் வேண்டும் என்று சொல்லி அடம்பிடித்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அவர்களுக்கு பாடம் போட்டுவதற்காக இந்த மக்கள் தயாராக வேண்டும். காரணம், இந்த ஒரு பெருந்தொற்று காலப்பகுதியில் ஒரு புறம் பாரிய பொருளாதார நெருக்கடியினை நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம், அதே வேளையிலே மாணவர்களை பொறுத்தளவில் இந்த கடந்த 1.5 வருட காலங்களாக இந்த கல்வி ரீதியான நெருக்கடிக்கு மிகவும் மோசமாக முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த நாட்டில் ஒரு பாரிய கல்வி ரீதியான பின்னடைவு காணப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்னும் ஒரு புறத்தில் இவ்வாறான மோசமான ஒரு நடவடிக்கையை கூட நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே டிஜிட்டல் அமைச்சர், அதாவது வந்து ராஜாங்க டிஜிட்டல் அமைச்சர் திரு நாமல் ராஜபக்ஷ அவர்கள் கூறியிருந்தார், மாணவர்களுக்கான இந்த இணைய கட்டண வசதி இல்லாமல் தான் மிகவும் விரைவில் இந்த அதாவது சில சில வேலை திட்டங்களை முன்வைக்க இருப்பதாகவும், இந்த இணையவழி கல்வியினை மிகவும் சுலபமாக கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை அவர் செய்ய உள்ளதாகவும் கூறியிருந்தார். எது எவ்வாறாயினும் இவை எதனை செய்ய முன்னரும் சரியான வகையில் இந்த சிக்னல் வசதிகளை பெற்றுக் கொடுக்காவிடில் எதனையும் இவர்களால் சரியாக செய்ய முடியாது. அதுபோன்று இந்த மாணவர்களை பொறுத்தவரையில் சரியான ஒரு இந்த டிவைஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த செல்லடி தொலைபேசியாக இருக்கலாம், அதுபோன்று லேப்டாப் போன்ற மடிகாணிகளாக இருக்கலாம், இவ்வாறான இந்த உபகரணங்களை கூட சரியாக பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அரசாங்கம் முன்வந்து மானிய விலையில் இவற்றினை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவற்றினை செய்யாமல் தமது சுய லாபத்தினை இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் வந்து அனுபவிக்க முடியாது.
ஆகவே நிச்சயமாக அரசாங்கம் இது தொடர்பாக இன்னும் தீவிரமாக செயற்பட வேண்டும் என்பதனை நாங்கள் கிழக்கு மக்களின் குரல் என்ற ரீதியில் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். நமக்கு தெரியும், கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இலங்கையின் மேற்கு கடற்பரப்பில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் என்கின்ற ஒரு கொள்கலன் கப்பல் ஒன்று தீக்கிரையாகி இன்று அந்த கப்பல் தாண்டிருக்கின்றது. அந்த கப்பலை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் அபாயகரமான பொருட்களை அந்த கப்பல் கொண்டிருந்தது. இந்த தீ ஆரம்பத்திலேயே கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பினும் பலரின் அசம்பந்த போக்கினால் இந்த தீ ஆரம்ப நிலையிலேயே கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டது. எது எவ்வாறாயினும் இன்றைய நிலையில் இலங்கையில் ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மேற்கு கடற்பரப்பு அதுபோன்று மன்னார் போன்ற வடக்கு கடற்பரப்புதால் கடற்பரப்பில்தான் இந்த இறந்த மீனினங்கள் அதுபோன்று டொல்ஃபின்கள் கடல்வால் முளையூட்டிகள் அதுபோன்று கடல் ஆமைகள் போன்ற இந்த பல்வேறு தரப்பட்ட உயிரினங்கள் கரை ஒதுங்கி இருந்தது. அதுபோன்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இப்பொழுது அண்மை காலமாக குறிப்பாக மட்டக்களப்பு அதுபோன்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தென்கிழக்கு பிரதேசத்தில் இன்று பல்வேறு இடங்களில் இந்த இறந்த கடல்வால் முளையூட்டிகள் அதுபோன்று கடல் ஆமைகள் தற்பொழுது இறந்த வண்ணம் கரை ஒதுங்கிய வண்ணம் இருக்கின்றது. இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை காரியாலயத்தின் மூலமாக ஒரு செய்தி கூட வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த கப்பலில் இடம்பெற்ற இந்த அனர்த்தமானது ஒரு உலகில் ஒரு பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவல்ல அனர்த்தமாகத்தான் அவர்கள் கணிப்பிடுவதாக கூட இந்த ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான சந்தர்ப்பத்தில் கூட இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் மிகவும் அசமஞ்சத்துடன் எந்த விதமான பொறுப்புணர்ச்சியும் இல்லாமல் செயற்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற நாலக குடஹேவ என்கின்ற அமைச்சரை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இவ்வாறான உயிரிழப்புகள் இந்த கடல்வாழ் முளையூட்டிகளின் உயிரிழப்புகள் அதுபோன்று இந்த கடலாமைகளின் உயிரிழப்புகள் பொதுவாக பருவகாலத்தில் இடம்பெறுவது வழக்கம் என்று கூட அவர் கூறியிருக்கின்றார். அது ஒரு புறம் இருக்க எமது சுற்றுச்சூழல் தொடர்பான அமைச்சர் கூட இவ்வாறு அவர் கூட இந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுத்ததாக இப்பொழுது கூட நம்மால் அறிய முடியவில்லை. அதுபோன்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மீன்பிடி சம்பந்தப்பட்ட அமைச்சர் திரு டக்ளஸ் தேவானந்த் அவர்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர் கூடி ஒரு பொறுப்பில்லாத பதிலினை வழங்கியிருக்கின்றார். இந்த இணைய வழியாக நடக்கும் பிரச்சாரங்கள் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு இடங்களில் இருக்கின்ற இந்த புகைப்படங்களை எடுத்து கூட இந்த பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியும் என்று கூடி அசம்பந்தத்துடன் இவ்வாறான விடயங்களுக்கான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் நடப்பது மிகவும் ஒரு துரதிர்ஷ்டவசமாக மிகவும் ஒரு துன்பமான விடயமாக நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே இந்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதியாக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் இவர்கள் யாரும் இந்த துறைசால் வல்லுநர்களாக நாங்கள் கருதவில்லை. இந்த விடயம் தொடர்பாக நிச்சயமாக இந்த கடல்வாழ் உயிரினங்கள் அதுபோன்று இந்த சுற்றுச்சூழல் தொடர்பான விற்பனர்கள் அதுபோன்று இந்த துறைசார் வல்லுநர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களது அறிவுரைகளையும் அவர்களது அந்த ஆலோசனைகளையும் பெற்று ஆக்கப்பூர்வமாக தீர்மானகரமான செயற்பாடுகளில் அரசாங்கம் இறங்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் பாரிய ஒரு அழிவினை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம் என்பதில் ஐயமில்லை. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் சுற்றுச்சூழலை மையப்படுத்தித்தான் இந்த ஆட்சிப்பீடத்தில் ஏறியது. வில்பத்து என்று சொல்லப்படுகின்ற விடயத்திலே மிகவும் ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இவர்கள் காட்டி அந்த விடயத்தை மையப்படுத்தி இவர்கள் ஆட்சி கூட ஏறினார்கள் என்று சொன்னால் கூட அதில் மிகையாக. ஆகவே அவ்வாறு ஒரு பாரிய ஒரு சூழல்வாதிகளாக தம்மை சித்தரித்து கொண்டவர்கள் இன்றைய நிலையில் இவ்வாறு அசம்பந்தத்துடன் செயற்படுவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ஆகவே நிச்சயமாக இது தொடர்பாக இந்த அரசாங்கமும் இந்த அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தற்போதைய ரீதியில் இந்த பசலை பிரச்சனை என்று சொல்லப்படுகின்ற பிரச்சனை மிகவும் முக்கியமான பிரச்சனையாக இலங்கையில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஜனாதிபதி அவர்களின் தன்னிச்சையான தீர்மானத்தினை வைத்து கொண்டு இந்த பசலை விடயம் தொடர்பாக எந்த விதமான ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு ஆய்வும் இல்லாமல் தற்பொழுது இறக்குமதி தடை செய்யப்படும் நிலைமை காணப்படுகின்றது. இதன் பொருட்டு சேதன பசலையினை மாத்திரம் ஊக்குவிப்பதாகவும் அதாவது சேதன பசலைக்கு மாத்திரம் அனுமதி வழங்குவதாகவும் அதுபோன்று இறக்குமதி செய்யப்படும் அசேதன பசலைகள் மற்றும் ஏனைய கலை நாசினிகள் போன்ற உற்பத்தி பொருட்களுக்கு எந்த விதமான அனுமதியும் வழங்கப்படாது என்று சொல்லப்படுகின்ற விடயம்
தற்பொழுது ஒலியாக இருக்கின்றது. இதனை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், இலங்கையில் பாரிய அளவிலான மக்கள் இன்று விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எந்த விதமான மாற்றீடும் இல்லாமல் இவ்வாறான தடையினை மேற்கொள்வதனால் ஒன்று, விவசாய மக்களுக்கான பாதிப்பு மிகவும் மோசமான பாதிப்பாக காணப்படும். இரண்டாவது விடயத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இதன் மூலமாக இந்த நாட்டில் ஒரு பாரிய பஞ்சம் கூட இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. உண்மையிலேயே சேதன பசலை என்று சொல்லப்படுவது மிகவும் சிறப்பான பசலையாக காணப்பட்டாலும், அது சூழலுக்காகவும் இருக்கலாம், உடலுக்காகவும் இருக்கலாம், ஒரு சிறப்பான விடயமாக காணப்பட்டிருந்தாலும், எமது நாட்டின் திறந்த பொருளாதார கொள்கையினை அடுத்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நமது நாட்டில் உள்ள விவசாய முறைகளில் பல்வேறு தரப்பட்ட மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் விதைகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த விதைகள் தற்பொழுது வழக்கத்தில் இருக்கின்ற இந்த பசறைகளுக்கு அமைவாகவே உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஆகவே இன்று நாங்கள், அதாவது எந்த விதமான ஒரு மாற்றீடும் இல்லாமல் திடீரென்று இவ்வாறான தடைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று சொன்னால், அது ஒரு நல்லொரு விடயம் அல்ல. நிச்சயமாக இது ஒரு பாரிய ஒரு சிக்கலினை தோற்றுவிக்க வல்லது என்று தான் நாங்கள் கூற விரும்புகின்றோம். காரணம், இன்று கொரோனா பெருந்தொற்றின் பிரகாரம் பல்வேறு தரப்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு இந்த மக்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே, இன்னும் ஒரு புறத்தில் இந்த விலைவாசி ஏற்றம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் இப்பொழுது தலை தூக்க ஆரம்பித்திருக்கின்றது. விலைவாசி ஏற்றத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இன்று ஒரு மிகவும் சிக்கலான விடயமாக காணப்படுகின்றது. நாளாந்தம் மக்களது நுகர்வு பொருட்களின் விலை நாளாந்தம் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இன்றும் ஒரு இணைய வழியாக ஒரு செய்தியினை அறிய கிடைத்தது. இந்த நாட்டில் அதிகரிக்கும் அரிசி விலைக்கு தீர்வாக இறக்குமதி செய்வதே தீர்வாக அமையும் என்று ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது. ஆகவே குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தினை கூறியிருந்தார், இந்த டொலர், அதாவது வந்து நாங்கள் வெளிநாடுகளுக்கு நாங்கள் வழங்கும் வெளிநாடுகள் நாங்கள் செலவழிக்கும் இந்த அந்நிய செலவாணியிலிருந்து வெளியே செல்லும் இந்த டொலர் இந்த தொகையினை கட்டுப்படுத்துவதற்காக கூட இந்த உள்நாட்டில் சேதன பசலைகள் உற்பத்தி செய்யலாம் என்று கூட கூறியிருந்தார். எது எவ்வாறாயினும் இன்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஒரு புறத்தில் அரிசி உற்பத்தி அது போன்ற ஏனைய இந்த விவசாய உற்பத்தியின் வீழ்ச்சி அதிகரிக்கும் பட்சத்தில் அதனை சமன் செய்வதற்காக அதனை நிவர்த்தி செய்வதற்காக இன்னொரு புறத்தில் இறக்குமதி இவர்கள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் தான் காணப்படுகின்றது. ஆகவே இந்த டொலர், அதாவது இந்த டொலர் இந்த நாட்டை விட்டு வெளியே செல்வதை கட்டுப்படுத்துவதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்வதனை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுபோன்று இந்த விதைகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நான் முன்பு கூறியது போன்று இந்த பசலைகளுக்கு ஏற்ற விதைகள் தான் காணப்படுகின்றது. ஆகவே ஒட்டுமொத்த ஒரு விவசாய ரீதியான ஒரு பரிணாம ஒரு மாற்றத்தினை இவர்கள் விரும்புகின்றார்கள் என்று சொன்னால், அதற்கான எந்த விதமான ஒரு அடிக்கல்லும் நடப்படவில்லை, அதற்கான எந்த விதமான ஆயத்தங்களும் இன்னும் தயார் செய்யப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டும் மத்தியில் இருக்கின்றது. ஆகவே ஒரு புறம் இன்று விவசாயிகள் தமது விவசாய தொழில்களை விட்டுவிட்டு அவர்கள் பல்வேறு ஏனைய தொழில்களை தேடும் ஒரு அபாயமும் காணப்படுகின்றது. இதிலிருந்து நமக்கு இன்னும் ஒரு நியாயமான சந்தேகம் வளக்கூடும், அதாவது இந்த விவசாயிகளை விவசாய தொழிலிலிருந்து அப்புறப்படுத்தி இவர்களது காணிகளை அபகரிக்கும் ஒரு திட்டமாக இது இருக்கின்றதா என்ற அந்த கேள்வி கூடி இன்று சாதாரண ஒரு குடிமகனின் மத்தியில் இடம்பெறும் ஒரு அபாயம் ஒன்று காணப்படுகின்றது. இதுவும் ஒரு நியாயமான கேள்விதான். ஆகவே இன்று நமக்கு தெரியும், இந்த ஜனாதிபதி அவர்கள் இந்த பதவியில் அமர்வதற்கு முன்னர் இந்த வியத்மக என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு புத்திஜீவிகள் கல்விமான்களின் ஒன்றியம் ஒன்று இவருக்காக மிகுந்த தீவிரமாக வேலை செய்திருந்தார்கள். ஆகவே அந்த ஒன்றியத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அதில் பல்வேறு தரப்பட்ட புத்திஜீவிகள் கல்விமான்கள் இருந்தாலும், இன்று அவ்வாறானவர்களின் ஒரு பிள்ளையான வழிநடத்தல் கூட இவரது இந்த தீர்மானங்களுக்கு முக்கிய காரணமாக அமைகின்றது. ஆகவே நாங்கள் நம்புகின்றோம், இந்த நாட்டில் உண்மையான தன்னலமற்ற சுயநலமற்ற பொது நோக்குடன் செயற்படும் பல்வேறு புத்திஜீவிகள் இருக்கின்றார்கள். தேசிய புத்திஜீவிகள் அமைப்பு போன்ற பல்வேறு நல்ல அமைப்புகள் இருக்கின்ற இந்த பட்சத்தில், இவ்வாறான சுயநலவாதிகளின் ஒரு கூடாரமாக இருக்கின்ற இந்த வியத்மக அமைப்பின் இந்த வழிகாட்டலும் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு புலியான ஒரு வழிகாட்டலாகத்தான் காணப்படுகின்றது. ஆகவே நாட்டின் தலைவர் ஒரு புலியான பாதையில் செல்லும் பட்சத்தில் இந்த புத்திஜீவிகளுக்கு ஒரு மிகுந்த கடமை ஒன்று இருக்கின்றது. அவரை சரி வழிப்படுத்தி அவரை நேர்வழிக்கு கொண்டு வரும் ஒரு முக்கியமான ஒரு கடமை கடப்பாடு இருக்கின்றது. எது எவ்வாறாயினும் அந்த கடப்பாட்டினை மீறி தமது சுய லாபத்திற்காக இந்த புத்திஜீவிகள் இயங்குவது
அதனை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆகவே இந்த பசலை பிரச்சனை என்று சொல்லப்படுவது இந்த போகம் முடிவடைந்து அடுத்த போகம் ஆரம்பிக்கும் காலப்பகுதியில் மிகவும் முக்கியமாக இந்த பசலை பிரச்சனை இந்த நாட்டில் காணக்கூடிய அபாயம் இருக்கின்றது. ஆகவே ஒரு புறம் இந்த கொடிய பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் பொருளாதார நெருக்கடியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில், இன்னும் ஒரு புறத்தில் இன்னும் இந்த மரத்தால் விழுந்தவனை மாடு ஏறி மிதித்தது போன்று இன்னும் இவர்களை அப்புறப்படுத்தும், இவர்களை இன்னும் துன்பப்படுத்தும் அந்த நிலைமையிலிருந்து அரசாங்கம் விலகிக்கொள்ள வேண்டும், மக்களுக்கான சரியான தீர்வினை வழங்க வேண்டும் என்றபடியும் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். அது போன்று அண்மையில் ஒரு இணையத்தில் ஒரு மிகவும் பிரபலமான செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. அதாவது இந்த புலனறுவை மாவட்டத்தினைச் சேர்ந்த ஒரு பிரபல நெல் வியாபாரி ஒருவர், அதாவது பிரபல நெல் ஆலை உரிமையாளர் ஒருவர், ஒரு உலங்கு வானூர்தி ஒன்றினை அவர் கொள்வனவு செய்திருப்பதாகவும், இன்றைய தினத்தின்படி அது ஒரு உலங்கு வானூர்தி ஒரு நிறுவனமாக தோற்றம் பெற்றிருப்பதாகவும் ஒரு தகவல் வழியாக இருக்கின்றது. அது பரவலாக சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு வரும்படியமாக காணப்படுகின்றது. எது எவ்வாறாயினும் தொடர்ந்தும் விவசாயிகள் அன்றாடம் பாதிக்கப்பட்டு தாம் சொல்லொன்னா துயரை அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேளையில் இவ்வாறான பகட்கொள்ளைக்காரர்கள் இவ்வாறு ஒரு அதி உயர் லாபத்தினை இந்த பெருந்தொற்று காலப்பகுதியில் சம்பாதிப்பதை கூட நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே மக்களாகிய நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கின்றோம். நிச்சயமாக இவ்வாறான விடயம் தொடர்பாக அரசாங்கம் இன்னும் தீர்க்கமாக முடிவெடுக்க வேண்டும். அவர்கள் இன்னும் அசமந்த போக்குடன் செயற்படுவதே நம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே கிழக்கு மக்களின் குரல் என்ற ரீதியில் நாங்கள் மீண்டும் அரசாங்கத்தினை வலியுறுத்துகின்றோம். இவ்வாறான விடயத்திலிருந்து தயவு செய்து விலகி மக்களை சரியாக வழிநடத்தும் செயற்பாடுகளில் இறங்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.